அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் என்ற தலைப்பை பார்த்து வருகின்றோம். இதில் பக்கமெண் 176 இறுதி பத்தி, இங்கே கையுடன் எடுத்து வந்திருந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து கல்வெட்டை எழுத்து அந்த கல்வெட்டு எழுத்து கூட்டி வாசித்த வண்ணம் படியெடுக்கலானேன். அதில் வந்து 4 வரிகள் நீண்ட எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது. இந்த கல்வெட்டானது 40 ஆண்டுகளாக படிக்க முடியவில்லை என்று விட்டுவிட்டார் என்ற வியப்பு அவரிடம் மேலோங்கி இருந்தது. அது இன்றும் அவருக்கு தணியவில்லை. அதனால்தான் அந்த கையுடன் எடுத்து வந்திருந்த அந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து கல்வெட்டை எழுத்து கூட்டி வாசித்த வண்ணம் படியெடுக்கலானேன். முதல் வரிசையில் புதுமை எதுவும் இல்லை. யாற்றூர் என்னும் இடத்தை சேர்ந்த சமண துறவியான செங்காய்பன் வசிக்கும் உறையுள் இது என்று குறிப்பிட்டப்பட்டிருந்தது. அந்த முதல் வரியில் எதுவும் இல்லை. ஆனால் அடுத்தது வந்து யாற்றூர் என்னும் இடத்தை சார்ந்த சமண துறவி செங்காயப்பன் வசிக்கும் உரையுள் இது என்று குறிப்பிடப்பட்டிருந்த பகுதியை பார்த்தார்கள். இது பெரும்பாலும் ஏனைய தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் தரும் செய்திகள் போலவே இருந்தது. அடுத்த வரிக்கு போனேன். இரண்டாவது வரியில் கோ என்ற முதல் சொல்லை கண்டவுடன் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளியது. சங்ககால தமிழ் மன்னரின் கல்வெட்டு இது என்பது உறுதியானது. மேலும் படித்தேன் இரண்டாம் வரியை. இப்போ அந்த கோ என்று சொன்னாலே அரசன் என்பது பொருள். இப்போது சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள், அந்த தமிழ் மன்னர்களை பற்றிய கல்வெட்டு என்பது உறுதியாகிவிட்டது. அதில் வந்து மகிழ்ச்சியாக இருந்தார். இரண்டாம் வரியை அவர் படிக்க ஆரம்பித்தார். அதில் கோ ஆதன் செல்லிரும் பொறைமகன் என்ற சொற்களை படித்தவுடன் எனக்கு ஏற்பட்ட வியப்பையும் மகிழ்ச்சியும் சொல்லி மாளாது. ஆனாலும் தமிழிலும் வரலாற்று துறையிலும் ஈடுபாடு உள்ள அன்பர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தை விளக்க அவசியமில்லை என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல கோ ஆதன் செல்லிரும் பொறைமகன் என்ற அந்த சொற்கள் அதை படித்தவுடன் வந்து ஒரு வியப்பு ஏற்பட்டது. இங்கே இந்த இடத்துல அடுத்தடுத்து பெருங்கடுங்கோன், இளங்கடுங்கோ, இளங்கோ என்ற பெயர்கள் படித்த பொழுது என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. சங்க நூல்களில் மட்டும் இதுவரை காணப்பட்ட பண்டைய தமிழ் மன்னர்களின் பெயர்களை தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கல்வெட்டில் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் நோட்டு புத்தகத்தை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து கொண்டு கூத்தாடினேன். என்னுடன் வந்தவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே பெருங்கடுக்கோ, இளங்கடுக்கோ, இளங்கோ என்ற அந்த பெயரை படிக்கின்ற பொழுதெல்லாம் அங்கே தமிழ் மன்னர்களினுடைய பெயர்கள் தமிழகத்தில் முதல் முறையாக பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது என்னை அறியாமல் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த நோட்டை மேலே தலைக்கு மேலே வைத்து கொண்டு நான் கூத்தாடினேன். என்னிடம் வந்தவர்களெல்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய கல்வெட்டின் முழு வாசகம் பின்வருமாறு. அம்மன்னன் யாற்றூர் செங்காயப்பன் உரை கோ ஆதன் செல்லிரும் பொறைமகன் பெருங்கடுக்கோ மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்தக்கல். இது கருவூரில் ஆட்சி செய்த சேரல் இரும்புரை மன்னர்கள் பொறித்தது. இது வந்து கருவூரில் ஆட்சி செய்கின்ற மன்னர் வந்து சேரல் இரும்புரை மன்னர்கள், அவர்கள் தான் இதை பொறித்தது. பதிற்று பத்திலும் ஏனைய சில சங்க நூல்களிலும் பாடப்பெற்ற பழந்தமிழ் மன்னர்கள் இவர்கள். அப்போ பதிற்று பத்திலும் சரி மற்ற பகுதியிலும் பழந்தமிழ் மன்னர்கள்
பற்றிய செய்திகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. இக்கல்வெட்டு ஏறத்தாழ கிபி பொன்னாண்டென்று 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இச்செய்தி மட்டும் எனக்கு அப்பொழுதே விளக்கமாக தெரிந்தன. இப்போ 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்து எழுதப்பட்ட இந்த செய்தியானது எனக்கு துல்லியமாக தெரிந்துவிட்டது என்பது மிக்க மகிழ்ச்சியுடன் இருந்தார். அதற்குள் இருட்டிவிட்டதால் மற்ற கல்வெட்டுக்களை இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று கீழ்ப்புறம் இருந்த படிக்கட்டுக்கள் வழியாக இறங்கி கரூருக்கு திரும்பினோம். அப்போது இதை பார்த்த உடனே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார் அவர். அதற்குள் அது நேரம் இருட்டிவிட்டதால் இன்னொரு முறை மற்ற பகுதிகளை பார்க்கலாம் என்று அவர்கள் கீழே கரூருக்கு திரும்பிவிட்டார்கள். நான் சென்னை வந்த அன்றே வரலாற்று பேராசிரியர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் வீட்டுக்கு சென்று நான் எடுத்து வந்த கல்வெட்டு படியை காட்டினேன். அப்பொழுது வரலாற்று ஆசிரியராக பேராசிரியர் இருந்தவர் தான் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள். அவர் வீட்டுக்கு சென்று நான் கொண்டு வந்து அந்த படியை காட்டினேன். அவர் அப்பொழுது என்னிடம் கேட்ட கேள்வி இன்றும் நினைவில் இருக்கிறது. கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள், ஒழுங்காக படியெடுத்தீர்களா? இப்போ கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள், அதை ஒழுங்காக நீங்கள் படியெடுத்து விட்டீர்களான்னு கேட்டார் என்று கேட்டார். ஆராய்ச்சி முறையில் அவருக்கு இருந்த அழுத்தத்தையும் உண்மை பற்றியும் படிப்பினையாக கொண்டேன் அன்று. அதற்கு அடுத்து சில நாட்களிலேயே கரூரிலிருந்து நண்பர்களின் உதவியால் அந்த குகை வாயிலில் மூங்கிலால் சாரம் கட்டி அதன் மீது ஏறி நின்று பாறையின் மீது மெல்லிய தாட்களை பரப்பி கல்வெட்டை எழுத்தெழுத்தாக கவனமாக படியெடுக்க ஏற்பாடு செய்தேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் கரூருக்கு செல்லும் போதெல்லாம் புகழூருக்கு தலையாத்திரை சென்று ஆறு நாட்டான் குன்றில் இருந்த எல்லா பிராமி கல்வெட்டுக்களையும் ஒன்றொன்றாக படியெடுத்து முடித்தேன். அதே ஆண்டு மார்ச் மாதம் ஹிந்து தின நாளில் புகழூர் கல்வெட்டுக்களை பற்றி ஒரு சிறு குறிப்பையும் வெளியிட்டேன். இப்பொழுது ஒவ்வொரு முறையும் அங்கே கரூருக்கு வருகின்ற பொழுது அங்கே அந்த புகழூருக்கு சென்று தலையாத்திரை சென்று அந்த ஆறு நாட்டான் குன்றில் இருந்த பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் ஒன்றொன்றாக நான் படியெடுத்து அதை சேகரித்து வைத்து கொண்டு அதில் இந்து தின நாளில் புகழூர் கல்வெட்டை பற்றிய சிறு குறிப்பை வந்து நான் வெளியிட்டு விட்டேன். அப்பொழுது பிறகு ஒரு நாள் என் ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்துக்கொண்டு கோவையில் அப்பொழுது வசித்து வந்த திரு கே வி சுப்பிரமணியனார் அவர்களை காண சென்றேன். முதலில் வரலாற்று பேராசிரியர் திருநீலகண்ட ஏற்கனவே பார்த்து போல நீலகண்ட சாஸ்திரியை பார்த்தேன். அடுத்தது கோவையில் அப்பொழுது வசித்து வந்த திரு கே வி சுப்பிரமணியனாரை வந்து நான் காண சென்றேன். அவர்தான் தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுக்களின் ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சிக்கு அடிக்கோளினார். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அந்த பிராமி கல்வெட்டுக்கள் இந்த பகுதிக்கு இவர்தான் அடிக்கோலியவர் என்று சொல்லலாம். இக்கல்வெட்டுக்களில் தமிழுக்கே உரிய எழுத்துக்களான ழ ள ர ந ஆகியவை வருவதை முதன் முதலாக சுட்டிக்காட்டி இக்கல்வெட்டுக்கள் பிராகிருத மொழியில் ஆனவை என்ற தவறான கருத்தை மறுத்து அப்போது இங்கே அந்த ழ ள ர ந ஆகிய தமிழ் எழுத்துக்கள் வருகின்ற அந்த காரணத்தினால் ஆனால் மற்றவர்கள் நினைத்திருந்தவர்கள் இது வந்து பிராகிருத மொழி ஆனவை என்று தவறான அந்த கருத்து இருந்தது. ஆனால் அதை மறுத்து இவை தமிழில்தான் எழுதப்பட்டவை என்று நிறுவிய சீரிய ஆராய்ச்சியாளர் கே வி சுப்பிரமணியனார் வயது மிகவும் முதிர்ந்து உடல் தளர்ந்து கண் பார்வை சரியாக இல்லாத நிலையிலும் புகழூர் கல்வெட்டை பற்றிய செய்திகளை தினத்தாள்களில்
படிக்க கேட்டு தெரிந்து வைத்து கொண்டிருந்தார். ஒரு வயதான நிலையிலும் கூட அந்த கல்வெட்டு மேல் உள்ள அந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த புகழூர் கல்வெட்டை பற்றிய செய்திகளை தினத்தாள்களில் படித்து கேட்டும் அவர் தெரிந்து வைத்து கொண்டிருந்தார். அவர் முன் அமர்ந்தவுடன் சேரல் இரும்புறை மன்னர்களின் கல்வெட்டை பற்றி எழுதியவர் நீங்கள் தானா என்று கேட்டார். சேர மன்னர்கள் உடைய கல்வெட்டை பற்றி அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் எழுதினீர்களா என்று கேட்டார். நான் ஆம் என்றவுடன் என் விரல்களால் என் முகத்தை தடவி பார்த்தார். அப்பொழுது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று ஆசி கூறினார். ஆனால் இந்த சேர மன்னர்களை பற்றிய குறிப்பை அந்த படியெடுத்து வந்ததன் காரணமாக அதை அவரை முகத்தை தடவி பார்க்கின்ற பொழுது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று என்னை பாராட்டினார் என்று ஆசியும் கூறினார். அப்பெரியவரின் கல்வி பற்றையும் தூய உள்ளத்தையும் அன்பையும் நினைத்து நினைத்து என் உள்ளம் நெகிழ்கிறது. நன்றி கல்வெட்டு சொல்லி இங்கே ஆசிரியர் அந்த கல்வெட்டினுடைய சிறப்பை கூறுகின்றார். இதுதான் ஐராவதம் மகாதேவன் குறிப்பாக இருந்தது. இங்கே அந்த கட்டத்துக்குள் இருக்கின்ற அந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது 1965 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று மதுருக்கு அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டுக்கள் இயல் 1 முகப்பு வந்து முகப்பு படம் சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியனுடையவை என்றும் அவை கிமு 1200 சேர்ந்தவை என்று கண்டுபிடித்தேன். இது வந்து ஐராவத மகாதேவன் 100 மாணிக்கம் என்று சொல்கிறார்கள். அதே போல 177 பக்கத்தில் இருக்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது புகழூர் கல்வெட்டில் காணப்படும் 3 தலைமுறை மன்னர்கள் முறையே பதிற்றுப்பத்தின் 6வது, 7வது, 8வது பாட்டுடை தலைவர்கள் என்று ஐராவத மகாதேவன் எழுதியிருந்தார். இதை மறுத்து இம்மன்னர்கள் முறையே 7வது, 8வது, 9வது பாட்டுடை தலைவர்கள் என்று விளக்கியிருந்தார். மாணவர் ஒருவர் அதை சரியென்று உணர்ந்த மகாதேவன் முதல் உலக தமிழ் மாநாட்டில் அறிஞர்கள் முன்னிலையில் அதை குறிப்பிட்டு அக்கருத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறினான். ஆய்வில் உண்மையை ஏற்றுக்கொள்வது தவற்றை திருத்திக் கொள்வது என்னும் உயரிய நெறி அவரிடம் இருந்தது. அதே போல அந்த 176வது பக்கத்தில் இருக்கின்ற பகுதியில் உள்ள அந்த கட்டத்தில் இருக்கின்ற பகுதி தென்தமிழ்நாட்டில் உள்ள குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகளில் பிராமி வடிவத்துடன் அதில் வந்து தமிழி தரமிழி திராவிடி என்று அழைக்கப்படுகிற வேறுபட்ட வரி வடிவங்களும் இருப்பதை ஆய்வுகளின் மூலமாக கண்டறியப்பட்டது. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுக்கள் இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் அசோகர் காலத்தில் பிராமி வரி வடிவிலிருந்து முரண்பாடுகள் தெரிய வருகின்றன. இவற்றை கல்வெட்டுக்களை ஆராய்ந்த ஐராவத மகாதேவன் தன்னுடைய ஆய்வு நூலான எர்லி தமிழ் எபிகிராஃபியில் தெளிவுபடுத்துகிறார். தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்றழைக்காமல் தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுக்கின்றார். அப்போ இவர்களைப் போல நல்ல கல்வெட்டு துறையில் ஆர்வம் இருந்த காரணத்தினால் அங்கே தமிழ்நாட்டில் சேர மன்னர்கள் வாழ்ந்த செய்திகளையும் அவர்களை பற்றிய எழுதியிருந்த சேர மன்னர்களால் எழுதியிருந்த கல்வெட்டுகளையும் இவரால் அறிய முடிந்தது. இப்போது இதேபோல் பல மக்கள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தர வேண்டும். இதை போல நிறைய கல்வெட்டுக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சங்ககால கல்வெட்டுகள் நினைவுகள் என்ற தலைப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். இதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த பகுதிகளையும் குறுவினா சிறுவினா நடுவின போன்ற பகுதிகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு தேர்வுக்காக வருகின்ற இந்த சனிக்கிழமை இருக்கின்ற அந்த தேர்வுகள் இருந்தாலும் அத்தேர்வுக்கு வேண்டிய அந்த பகுதிகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கின்றேன். அதை நீங்கள் படித்து அழகு தேர்வில் எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.